सा पम ग म त म ग रि स नि रि सा ग म स नि स ध नि म द ग म रि ग स नि स द ह नि स नि स म ग ग नि स प म म ग स नि स ग म ग रि नि द म म ग ग म ग क ग म रि ग नि रि नि ग रि म ग रि स प म ध म नि ध नि म द ग म रि ग स म ल र क ल के टे वन मे तन தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே என்னோட லன்ச் ரொட்டீன் அண்ட் என்னோட டே எப்படி ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு சொரக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரசம் முன்னத்த நாள் சந்தே கொஞ்சம் இருந்தது அப்படிங்கிறனால அது கூட மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு அத்தை வந்து முட்டை வறுவல் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வச்சு சாப்பிட்டேன். சிவன் போயிட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருந்தார். சிவனுக்கு வந்து முட்டை பொரியல் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறனால அவனுக்கு ஆம்லெட் போட்டுட்டு நைட்டில் டின்னருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தக்காளி சந்தகம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நான் மண்டே என்னென்ன ரெசிபிஸ் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து தூங்கும்போது பால் மட்டும் ஒரு டம்ளர் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வீக்ஸாகவே பெருசாக குழம்பு ரசம் இந்த மாதிரிலாம் வைக்காமல் செய்யவனுக்கு சாப்பிட்ற கன்வீனியண்டாக எந்த மாதிரி இருக்குமோ அதுதான் சமையல் பண்ணிட்டுருக்கேன். எனக்குமே வந்து தயிர் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வெயில் கிளைமேட்டும் ஸ்டார்ட் ஆனதுனால நான் தயிர் காய் இருந்தாலே போதும், எவ்வளோ நாள் வேணாலும் எனக்கு அந்த ஃப்ளேவர்லேயே சாப்பிட்டுப்பேன். பெருசாக நான் குழம்பு ரசம் வேணும்னு எதிர்பார்க்குற ஆள் கிடையாது அப்படிங்கிறனால குக்கிங் ஏரியா இந்த 2 வீக்ஸாகவே ரொம்ப மெனக்கடுற வேலை இல்லாமல் சிம்பிளாக முடிகிற மாதிரி தான் இருக்கும். தம்பிக்கு பாலாத்திட்டு மிச்சப்பால் வந்து பெறப்போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிட்டேன். செய்வன் வந்து பால் குடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிகிட்டு இருப்பான். சூடாக இருக்குது, ஆற்றி கொண்டு நான் நல்லா ஆற்றியே கொண்டு வந்திருந்தாலும் அவன் கண்ணு முன்னாடி ஒரு டைம் ஆற்றுனா தான் குடிப்பான். ஸோ எப்படியோ ஒரு வழியாக குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பியும் தூங்க வச்சாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங், இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் கேரட் பொரியல் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். செய்வனுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறனால காய்க்கு காரம் நல்லாவே கம்மியாக தான் போடுவேன், அப்போ தான் நல்லா பசஞ்சு கூட்ட முடியும் அப்படிங்கிறனால ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பிள் மட்டும் நல்லா பீல் பண்ணி கட் பண்ணி போட்டு கொடுத்து தான் சாப்பிட்டு வந்துடுவான். நிலக்கல உருண்டையும் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்படிங்கிறனால அதுவும் ஒன்று வச்சு கொடுத்துட்ருந்தேன். ஸ்நாக்ஸ் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுப்பேன், அப்போ தான் வந்து லன்ச் கொஞ்சம் சாப்பிடுவான் இல்லைனா சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறனால அளவாக மட்டும் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேங்க. காய் பொரியல் செய்கிறோம் அப்படின்னா செய்வோம் மோஸ்ட்லி காலையில் மதியம் ரெண்டு நேரமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்குவான். இது வந்து பார்த்திங்கன்னா இடையில சத்துமாவு உருண்டை அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு, தம்பியாக கேட்டு வாங்கி சாப்பிடுவான். நம்ம இந்த மாதிரி ஏதாவது மாவு உருண்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா அவங்க எப்போ பசிக்குதுன்னு கேட்பாங்கன்னு தெரியாது. நம்ம இந்த மாதிரி ஏதாவது மாவு நம்மளாக அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா சத்துமாவு கிடைக்கும் இல்லையா அது வாங்கி வச்சாலும் அப்பப்போ நம்ம நான் வந்து அப்பப்போ சுடுதண்ணி காய வச்சு கொஞ்சமாக கரும்பு சக்கரை சேர்த்து பிரிஞ்சு கொடுத்துருவாங்க, நல்லா சாப்பிட்டுக்குவான். சாப்பிட்டு டீஃபால்ட்டாகவே ஒரு டைமிங் பழகிட்டான். இப்போது மதியம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கான், ஏன்னா நைட் எங்கூட கும்மி ப்ராக்டிஸ்க்கு அவனும் வர்றான் அப்படிங்கிறனால தூங்கிக்கிறான் மதியத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி தயிர் தாங்க, தயிர் மோர் மிளகா அப்புறம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு தயிர்னால் அவ்வளோ ஃபேவரெட்டு, எவ்வளோன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு. எனக்கு ஆக்சுவலாக தயிர் மட்டும் வந்துட்டாலே போதும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்று அவல் செய்யும்போது அந்த பாக்கெட்டில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, சரி அதை மட்டும் போட்டு இன்றைக்கி அவல் வடை செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு காமன் நேரம் மட்டும் அவல் ஊற வச்சு நீங்கள் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுது, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை இது மட்டும் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அவல் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது தண்ணி வந்து இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தேவைப்பட்டால் கூட அடையில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தண்ணி எச்சாந்துச்சுன்னா எண்ணெய் நிறையா வேஸ்ட்டாக இழுத்துரும் வடையில். அதுக்காக அவ்வளோதான், 2-3 ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறமா தான் வெங்காயம் மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த அவல் வந்து நல்லா பிணைஞ்சு மாவாட் ஆகணும், ரொம்ப மாவாட் ஆக வேண்டியதில்லை. பருப்பு வடைக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த அவல் ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 3 மிக்ஸும் சேர்த்து ஒரு நல்ல பருப்பு வடை பதத்துக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அவல் எடுக்கும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாங்க எழுந்திருக்கேன். இது வந்து இங்கே வேணும்னா வள்ளல் வெங்காயம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியா தான், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி துருவினது, இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை இதையும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவு பிணைய ஆரம்பிக்கும் போதே நான் வந்து எண்ணெயும் காய வைக்க வச்சிருவேன். ஏன்னா நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது எண்ணெய் நல்லா போட்டு எடுக்கிற அளவுக்கு நல்லா காஞ்சிடும், அதுக்காக நம்மளுக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. இப்படி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், கையிலெல்லாம் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க, நல்லா வந்துருந்துச்சு. இன்னைக்கு உப்பு வந்து தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு உப்பு அளவாக இருந்தது, ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அவ்வளோதான், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் வடை போட்டு எடுத்துக்கலாங்க. இது வடையாக தான் போடணுங்கிறது இல்லை, உளுந்து வடை மாதிரியும் ஷேப்பில் போடலாம், இல்லைனா சின்ன சின்ன பக்கவடை போடுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரியும் போடலாம். நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. தட்டையாக போட்டால் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், இதே ரவுண்டாக போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா மெது மெதுனும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. உடனே திருப்பி விடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடுங்க, அப்போ தான் வந்து வடை உடையாமல் வரும் நம்மளுக்கு. எண்ணெயும் பெருசாக இழுக்காது, ரொம்ப குயிக்கான டைமில் செஞ்சிடலாங்க இந்த வடை. நான் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி மாவில் தான் ஏதாவது அப்படி இன்ஸ்டன்ட்டாக செய்யணும் அப்படின்னா ரெடி மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு பஜ்ஜி மாவு வாங்கிட்டு அது கூட பள்ளி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு செய்வேன். அதே டைம் அளவுக்கு தான் இது எடுத்துக்கும், நம்மளுக்கு அந்த 10 நிமிஷம் ஊறுறங்கிறது அந்த வெங்காயம் அறியிற டைமுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம், முன்னாடியே ப்ரீ பிளானாக அதை ஊற வச்சுருக்கணும் அரைச்சி வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதில் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகும், வெளியே செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வடை டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால இதுக்கு சைடிஷ் எல்லாம் பெருசாக எதுவும் வேண்டியது இல்லைங்க, நம்ம நார்மலாக அப்படியே சாப்பிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான், ஏன்னா அந்த கொத்தமல்லி தலை இதெல்லாம் பார்த்துட்டே சாப்பிட மாட்டான். அதனால சேவனுக்கு மட்டும் சின்ன சின்ன பாலாக போட்டு கொடுத்துட்டேன், மோஸ்ட்லி அந்த பச்சை மிளகாய் இருக்கிற பாட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக ஊட்டி போட்டுட்டோம் அப்படின்னா சேவனும் சாப்பிட்டுக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாங்க. இது அவல்ல வந்து செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு வடையுமே ஜாஸ்தியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், உளுந்த வடை அளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் அவல் சேர்த்திங்கனாலே இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 கிலோக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருப்பேன், இதுவே ஓரளவுக்கு ஒரு 5 வடைக்கு பக்கமாக வந்திருக்கும் மேபி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க வடையுமே, எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் மாறவே இல்லை, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது, எண்ணெயும் பெருசாக இழுக்கலை. ஸோ தம்பிக்கு மட்டும் குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துட்டேன், செய்யணும் அது வந்து ஒவ்வொரு ஷேப்புன்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டான் கொஞ்சம். அதுவும் ரொம்ப எல்லாம் நான் கம்பல் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஆயில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் தான், அப்படி ஒன்றும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுக்கணுங்கிறது கிடையாது. பட் பழகட்டும் அப்படிங்கிறதுனால எல்லா ஃபுட்டுமே கொடுத்து பழகணும் அப்படிங்கிறதுனால அப்படியே செய்துக்கிட்டு இருக்கேன். செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தயிர் சாப்பிட மாட்டேன், எனக்கு எந்த அளவுக்கு தயிர் பிடிக்கும், ஆனால் அவங்க வந்து இன்னும் 1 வாய் கூட தயிர் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு மேலே அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா வாமிட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். சரி இதுக்கும் ஸ்கூலிங் ஸ்டார்ட் ஆகட்டும், அப்புறமா லஞ்ச் கொடுத்துட்ற டைமில் கொடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஈவினிங்க்கு வடையும் ரெடி பண்ணதுனால நைட் டின்னருக்கு நான் எதுவும் பெருசாக ரெடி பண்ணிக்க போகிறது இல்லைங்க. பாருங்கள் வடை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம உடைக்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நல்லா மேலே மொறு மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா பஞ்சாட் இருக்கும். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்படியே போட்டு எடுக்கும் போதே 2-3 வடை சாப்பிட்டுட்டு அப்படியே சுட்டுட்டு இருந்தேங்க. நார்மலாகவே இந்த மாதிரி வடை செய்யும்போது இஞ்சியும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணுறதுனால அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி பால்ஸாக போட்டு கொடுத்துட்டா செய்யணும் சாப்பிட்டுக்கோம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு பேட்ச் ரெடி பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து உளுந்து வடை மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்படி தட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பி பாட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம உளுந்து வடை மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த மெதுமெதுன்னு இருக்கிற பாட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வேகணும் அப்படிங்கறக்காக நடுவுலையும் ஓட்டை போட்டு போட்டிருந்தேன். உங்களுக்கு போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, மற்ற வடையை விட உளுந்து வடையெல்லாம் கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும், இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு போடுறக்கும்.
அவ்வளோதான் போட்டு முடிச்சுட்டு தம்பி கூட கொஞ்சமாக ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டீ காஃபி ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் விட்டுட்டேங்க. எப்பாவது பால் இருந்தால் அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் டைம் இருந்தால் போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ நான் வந்து கும்மி ப்ராக்டிஸும் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் லாஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. சைக்கிளிங் ஆனால் போக முடியறதில்ல, டைம் இருக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த வடைக்கு டீ கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈவினிங் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனி மறுபடியும் கும்மிக்கு கிளம்பணும். கும்மி வந்து 7 மணி 8 மணிலேருந்து 10 மணி 10 to 10:30 அந்த மாதிரி ஆகும். ஈவினிங் தோட்டிலேருந்து வரும்போது அத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரக்காய் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு 3-4 காய் இருக்குங்க, நல்லா பிஞ்சிலேயே பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொரியலுக்கு இல்லை சாப்பாடுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். விதையெல்லாம் நம்ம கழிக்க வேண்டியதில்லை, அப்படியே தோல் மட்டும் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கீழே வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து மாமா லேசாக மருந்து அடிச்சு விடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாளைக்கெல்லாம் காய் பறிக்க முடியாது அப்படிங்கிறக்காக இருக்கிற அவரைக்காய் மிளகாய் அப்புறம் கொஞ்சம் பாகக்காய் இதெல்லாம் பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு காய் மட்டும் பொறிச்சிட்டு வந்திருந்தேன். பொறிச்சு கீழேயே தண்ணியில் வந்து பக்கெட்டில் போட்டு நல்லா அலாசி மேலே கொண்டு வந்திருந்தேங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிக்கும். அந்த தட்டா அவரைக்காய் மாதிரி இல்லாமல் இதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மருந்து அடிச்சு விட்டோம் அப்படின்னா பூச்சியெல்லாம் ரொம்ப தாக்கம் இருக்காது, அதனால அடிச்சு விட்டலான்னு சொல்லி தோட்டில் மருந்து அடிக்கும் போது அப்பப்போ கொண்டு வந்து இங்கேயும் அடிச்சு விடுவாங்க. ஸோ அதனால நானும் காயெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு மிளகாய் இது மட்டும் கொண்டு வந்தேன். கொண்டு வந்த மிளகாயில் அந்த காம் மட்டும் கிள்ளி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். மற்றெல்லாம் வந்து உள்ளெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, அவரைக்காய் நாளைக்கு சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் பொருளாதாரம் எல்லாமே வெளியே தாங்க வச்சுருந்தேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும், ஆனால் நம்மளுக்கு அப்பப்போ தேவை இருக்கனால நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்க முன்னாடி எடுத்துட்ட மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது பஞ்சாமிரதமும் கண்டுபடுது. ஸோ 2 ஸ்பூன் போல் எடுத்து சாப்பிட்ருந்தேன். இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நம்மளுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி சாப்பிட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.